மோடி வர வர சர்வாதிகாரி மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு கடிதம் எழுதிய 50 பேர் நம்முடைய மணிரத்னம் வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய படித்தவர்கள் அறிஞர்கள். நாடு முழுவதும் குற்றங்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. தலித் மக்கள் தாக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், சந்தேகத்தின் பேரிலே தாக்கப்படுகிறார்கள். கோழிக்கறி வாங்கிட்டு போனால் கூட, கிடாக்கறி வாங்கிட்டு போனாலும், மாட்டுக்கறி வாங்கிட்டு போனாலும் சந்தேகத்தில் அடித்து கொல்லப்படுகிறார்கள். இந்த மாதிரிலாம் அங்கங்கே சம்பவங்கள் வந்து பிஜேபி 2வது தடவை ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற வன்முறை சம்பவங்கள், சிறுபான்மை மக்கள் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகம் அதிகரித்து வருகிறது. இவற்றெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக கடிதம் எழுதினால் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலாக கடிதம் எழுதி கேட்டவர்கள் மீது வழக்குப்படுவது என்பது சர்வாதிகார மனப்பான் மீது மிகவும் கண்டனத்திற்குரியது. அந்த மாதிரி நீதிமன்றம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது மேலே FIR போடுவதோ வழக்கு தொடருவதோ கைவிடப்பட வேண்டும். இது கண்டிக்கத்தக்கது, கண்டனத்துக்குரியது. சர்வாதிகார தன்மையோடு செயல்படக்கூடிய இந்த செயலால் ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது. அதனால் வந்து இது போன்ற செயல்களில் மத்திய அரசு ஈடுபடக்கூடாது. பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதிய கடிதம் தொடர்பாக நேரடியாக அரசாங்கம் எந்த வழக்கையும் பதிவு பண்ணல. குறிப்பாக மத்திய அரசாங்கத்திற்கும் இந்த வழக்கிற்கும் சம்பந்தமே கிடையாது. பீகாரில் இருக்கக்கூடிய ஒருவர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறார். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அங்கு ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு சட்டரீதியாக தேச ஒற்றுமைக்கு எதிராகவோ அல்லது தேச ஒற்றுமைக்கு குந்தகம் ஏற்படுத்திக்கின்ற விதத்தில் தங்கள் கடிதம் இல்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதை எதிர்கொள்ளலாம். அதனால் இதற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, அரசாங்கத்தை எதிர்த்து கருத்து பதிவிடுபவர்கள் அல்லது எதிர்த்து பேசுபவர்கள் அனைவர் மீதும் சட்டம் பாய்கிறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் போராட்டங்கள் ஜனநாயக ரீதியாக நடந்து கொண்டுதான் வருகிறது. மாநில அரசாங்கத்தில் மாநில முதல்வரே நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சட்டசபையில் அறிக்கையை கொடுத்துருக்கார். அதனால் ஜனநாயக ரீதியாக தங்கள் கருத்துக்களை சொல்பவர்களுக்கோ போராடுபவர்களுக்கோ எந்தவித ஒரு சிக்கலும் கிடையாது. சட்ட ரீதியாக அவர்கள் மீது வழக்கு இருந்தால் சட்ட ரீதியாக அதை அவர்கள் சந்திக்கலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு திரையுலக பிரமுகர்கள், இயக்குனர் மணிரத்னம், நடிகை ரேவதி உள்ளிட்ட 50 பேர் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து கடிதம் எழுதியிருந்தார்கள். இதற்காக பீகாரில் நீதிமன்றம் இந்த 50 பேர் மீதும் தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. தனிநபர் ஒருவர் தொடுத்த வழக்கில் இந்த 50 பேரும் தேசத்தை அவமதித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டியதை அடுத்து நீதிமன்றம் அதை ஏற்று இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்ட 50 பேர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யும்படி தீர்ப்பளிக்க, அதன்படி பீகார் காவல்துறையினர் தேச துரோக வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாரதிய ஜனதா ஆளும் இந்த நாட்டில் ஜனநாயகம் எந்த அளவுக்கு கேலிக்கூத்தாக்கப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அதுவும் நீதிமன்றத்தின் பெயரால் தேச துரோக வழக்கை பதிவு செய்து கருத்துரிமையை பறிக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இது உள்ளபடியே இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒன்றாகும். இதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து கண்டிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாகும்.
வெள்ளையர்கள் ஆண்டபோது கூட ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சி நடந்த காலத்தில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஃபாசிசம் தலைவிரித்தாடவில்லை. சனாதனவாதிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கினால் நீதிமன்றம் உட்பட எந்த அளவுக்கு பாசிச போக்குக்கு துணை போகும் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது. இதை உடனடியாக திரும்ப பெறுவதற்கு, இந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கு பிரதமர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன்.